ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியாஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா எம்ஐயோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் டோட்டலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் வந்துட்டு மூன்று முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுனா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸோட ஸ்வாட் அனாலிசிஸை நாங்கள் வந்துட்டு கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு மார்க் போச்சர் இப்போ வேறு லெவலில் வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாரு. ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ டோட்டலாக வந்துட்டு இப்போ மினி ஆப்ஷன் வர்றதுனால ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸ்வாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. மும்பையோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி, மினி ஆப்ஷன்லாம் நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ யாருக்கு வந்து ஹையாக போகலாம், யாருக்கு வந்துட்டு ரொம்ப லோவாக போகலாம், யாருக்கெல்லாம் ரொம்ப ஹையாக போனால் நமக்கு வந்து ஒரு த்ரெட் இருக்குது, ஸோ அது நம்ம டீமுக்கே ஆபத்தாக முடியும்னு எல்லா விஷயத்தையுமே கரைச்சி அதை வந்துட்டு ஒரு கேப்டன் ப்ளஸ் கோச் வந்து வேறு லெவல் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸோ ஸ்வாட் அனாலிசிஸ் ஐபிஎல் 2024க்காக கூடிய விரைவில் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு மார்க் போச்சர் இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மும்பை இந்தியன்ஸோட ஸ்வாட் அனாலிசிஸ், ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த அப்டேட் நம்மளுடைய ஆகாஷ் மத்வால் பேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான். ஸோ நம்மளுடைய ஆகாஷ் மத்வாலோட சைல்ட்ஹுட் கோச் வந்துட்டு இப்போ வேறு லெவலில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் டைம்ஸில் வந்துட்டு ஆகாஷ் மத்வாலை நான் கோச் பண்ணும்போது, நீ ஒரு பேஸ் பவுலர், உன்னோட பேஸை பார்த்து எல்லோரும் மிரண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி தான் அவனை நான் வந்து கோச் பண்ணேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து ஒரு டேலண்டடான ஒரு விக்கெட் டேக்கிங் போலாக கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிற போலதாக இருந்தாலும் நான் எதை சொல்லி கோச் பண்ணணும் அது அந்த இடத்துல மிஸ் ஆகிட்டு இருக்கு. கன்சிஸ்டண்ட்டான ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஆக்ரோஷமான ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீ வந்து வேறு லெவலில் வந்து ஸ்பீட் போடணும்னு நான் சொன்னேன். ஏன்னா வந்துட்டு அவர் எதை சொல்கிறாருன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் யார் வந்து அதிகமாக வந்து ஸ்பீடு போடுறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காம்படிஷனாக பார்க்கப்பட்டுருக்கு. உம்ரான் மாலிக்கும் ராக்கி ஃபர்குசனும் மாற்றி மோதுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆகாஷ் மத்வாலோட கோச் அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ நான் மட்டும் இப்போ அந்த இடத்துல மறுபடியும் உனக்கு கோச்சாக இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோட கோச்சிங்கில் இருந்து அவனை நான் பேன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட்டையும் அந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்துட்டு அவர் ஷேர் பண்ணும்போது ஆகாஷ் மத்வாலோட இந்த ஒரு வளர்ச்சி உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஐபிஎல் 2023 அவனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. பட் வந்துட்டு கிடைச்ச வாய்ப்பை வேறு லெவலில் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணி வேறு லெவலில் வந்து ஆகாஷ் மத்வால் அவரை ஃபியூச்சர் பவுலராக வந்து உருவாக்குவார் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஆகாஷ் மத்வாலோட சைல்டுஹுட் கோச் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக அது உண்மைதான். ஆகாஷ் மத்வாலை கிளியராக வந்துட்டு பேக் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த அப்டேட் ஐபிஎல் 2024 மும்பை இந்தியன்ஸ் இப்போ ஒரு ட்ரேடை வந்து கேகேஆர் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு வேறு லெவல். ஸோ இது ரூமர் அப்டேட்டாக இல்லை நடந்ததா அப்படிங்கிறத இன்னுமே வந்துட்டு நான் ஃபைன் பண்ணல. பட் ஆனால் வந்துட்டு அப்டேட் வந்தது ஒரு ட்ரஸ்டடான சோர்ஸில். என் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லேக் இருக்கிறதுனால குமார் கார்த்திகேயாவை வந்துட்டு கேகேஆருக்கு கொடுத்துட்டு கேகேஆர்லேருந்து சுயேஷ் சர்மாவை நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் அந்த ஒரு ட்ரேட். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரேட் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு வேறு லெவலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படிங்கிற டவுட் இல்லை. இந்த ட்ரேட் நடக்குமா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா சான்ஸ் வந்துட்டு 0.1% தான் அதுக்கு வந்துட்டு வாய்ப்பு. ஏன்னா சுயேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2023 கேகேஆர் டீமில் ஒரு மிகப்பெரிய ஃபைண்ட் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ப்ளே பண்ண ஒரு பிளேயர், ஸோ வந்துட்டு எப்படி வந்துட்டு ட்ரேட் ஆவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேகேஆர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. கேகேஆர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பெரிய பிளேயரை கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.